உலக தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்ந்து மறைந்த ஒருவரை பல விதங்களில் பெருமைப்படுத்தலாம். சிலை அமைக்கலாம், அவருடைய பெயராலே ஒரு தெரு அமையலாம், ஒரு நகர் அமையலாம், ஏன் ஊரே கூட அமையலாம். ஜம்ஷெட்பூர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஊரே அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தளவில் சென்னகேசவன் என்பவருடைய பெயராலே தான் அமைந்தது என்று கூட சொல்வார்கள். சென்னையினுடைய புகழ்மிக்க ஒரு பகுதி தீநகர் என்பது. ஏனோ மக்கள் சொல்வதற்கு சுருக்கிவிட்டார்கள், தியாகராய நகர் என்பதுதான் அதனுடைய முழுமையான பெயர். இந்த தியாகராயர் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் இருந்து பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம், பல படிப்பினைகள் நமக்கு உதவியாக இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிற செய்திகள், அவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் கூட அந்த பாணியிலே நமக்கு அறியக்கூடிய செய்திகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பக்குவப்படும் என்ற வகையிலே தான் உன்னத மனிதர்களின், சாதனையாளர்களின், வெற்றிகரமான மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தியாகராய நகரினுடைய பின்புலத்திலே இருக்கிற தியாகராஜர், சர் பி தியாகராஜர் என்பவர் ஒரு மாபெரும் மனிதராக விளங்கியிருக்கிறார். அந்த காலத்தில் என்எஸ்கே சிலையிலே இருந்து கண்ணதாசன் அவர்களுடைய சிலையை நோக்கி நடந்தால் இடப்பக்கம் வருகிற பிட்டி தியாகராஜர் அரங்கம் என்று ஒரு மிகச்சிறந்த அரங்கத்தை நீங்கள் காணலாம் தியாகராய நகரில். இதுவும் அவருடைய பெயராலே அமைந்த ஒரு மாளிகை தான். வெள்ளையர்கள் மட்டுமே புகழ் பெற்று கொண்டிருந்த பிரிட்டிஷார் காலத்திலே தான் தியாகராஜர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அந்த காலத்திலே வெள்ளையர்களுக்கு இணையான ஒரு புகழை, ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய புகழை, செல்வாக்குமிக்க மனிதராக இந்த சர் பி டி தியாகராஜர் அமைந்திருக்கிறார். சென்னையிலே ஆளுநராக அந்த காலத்தில் இருந்தவர் ஒரு வெள்ளையர், அவருடைய பெயரை நாம் அறியோம். அந்த ஆளுநருக்கு அடுத்தபடியாக சென்னையிலே செல்வாக்குமிக்க நபர் என்று சொன்னால் சர் பி டி தியாகராஜ் அவர்களைத்தான் அந்த காலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். பின்னாளிலே அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட தேடி வந்தது. ஆனால் அந்த பதவிக்கெல்லாம் அவர் ஆசைப்பட்டார் இல்லை. செல்வாக்கை வளர்த்து கொள்வதற்கு எவ்வளோ வழிகள் இருக்கின்றன, அதில் ஒரு வழி நல்ல பதவிகளை ஏற்றுக்கொள்வது. ஆனால் அந்த பதவியை மறுத்தவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் சுட்டு விரல் காட்டுகிற ஒரு நபருக்கு நீங்கள் அமைச்சர் பதவியை கொடுப்பதென்றால் நான் இதை ஏற்றுக்கொடுக்கிறேன், இல்லை என்றால் எனக்கென்று வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன ஒரு துணிவு, என்ன ஒரு மற்றவர் மீது ஒரு நம்பிக்கை, என்ன ஒரு அணுகுமுறை பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அவருடைய அணுகுமுறைகள் எல்லாம். பொது வாழ்விலே இருக்கிறவருடைய அரிய குணங்களை பார்க்கிற பொழுது இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. முன்னேற்றமடைந்த ஒரு மாபெரும் சமுதாயத்தின் நடுவே ஒரு முன்னேற்றமடையாத சமூகத்தை சேர்ந்தவர் தியாகராஜராக விளங்கினார். ஆனால் இவர் புகழோடு விளங்கினார் என்று சொன்னால் இவரது சுயநலமற்ற ஒரு செயல்பாடுகள், வாழ்க்கை பார்வைகளுடைய உழைப்பு, மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்கிற அந்த மனப்பாங்கு. இப்போதும் புகழ் பெற்றிருக்கிற காஸ்மாபாலிட்டன் கிளப் என்று இருக்கிறதே சென்னை மவுண்ட் ரோடிலே அல்லது அண்ணா சாலையிலே, அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர் ஆவது என்பது மிக கடினமான விஷயம். இன்னும் கூட அதில் சங்கம் உறுப்பினர் ஆகாவது என்பது கடினமாகத்தான் இருக்கிறது. அதில் வெள்ளையர்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்திலே அதில் உள்ளே உறுப்பினராக அவர் நுழைந்திருக்கிறார். நுழைந்து பொறுப்புகளை ஏற்று பல மாற்றங்களை வெள்ளையர்கள் மத்தியிலே பேசும்பொழுது, நாளையிலிருந்து இந்த மாற்றங்களெல்லாம் வரப்போகின்றன, நீங்களெல்லாம் அதற்கு அதை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் அறிவித்து விடுவார். முதலிலே எப்படி செய்யலாமா வேண்டாமா சரியாக வருமா என்றெல்லாம் அவர் கேட்க மாட்டார். எனவே எங்கொன்றிலும் ஒரு கையை உயர்த்துபவராக, எதில் ஒன்றிலும் ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற நபராக அவர் தான் வைத்தது சட்டம் என்கிற அந்த மனோபாவத்தோடு இருந்திருக்கிறார். சில நேரங்களிலே அவர் கொண்டு வந்த காஸ்மாபாலிட்டன் சங்கத்திலே அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றன, மறுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நேரத்திலே அவர் கேலி செய்யப்பட்டிருக்கிறார். என்ன யோசனை இது, இதையெல்லாம் எப்படி ஏற்பார்கள் என்று அவர் சொன்ன பொழுது, யாருமே நம்முடைய முயற்சிகளிலே நாம் தோல்வியடைகிற பொழுது, நம்முடைய சொல்வாக்கு
நம்முடைய சொல் வாக்கு செல்வாக்காக மாறாத பொழுது எவர் ஒருவருக்கும் ஏமாற்றம் அடைவது இயல்பு. அதற்கு ஏதோ சமாதானம் சொல்வார்கள், சாக்குப்போக்குலாம் சொல்வார்கள். ஆனால் தியாகராஜர் இடத்திலே அந்த ஒரு நேர்மையை பாருங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், என் கணிப்பு பொய்த்து விட்டது, நான் என்னுடைய கணக்கு தவறாகிவிட்டது, ஆனால் என்னுடைய எதிரணியிலே இருந்தவர்கள் என்னை விட அவர்கள் சாமர்த்தியசாலிகளாக இருந்திருக்கிறார்கள், யதார்த்தமாக சிந்திக்கிறார்கள், அவர்களை நான் உண்மையிலே பாராட்டுகிறேன் என்று பெருந்தன்மையோடு. தோல்வியை ஒரு மனிதன் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலேயே அதனுடைய வீரியம் மாறிவிடுகிறது. தோல்வியை கடுமையான தோல்வியாக ஏற்றுக்கொண்டு மனம் குமைந்து ஒரு மரவட்டையைப் போல தொட்டால் சிறுங்கியைப் போல சுருங்கி கொள்ளுகிற பொழுது அது சரியாக வருவதில்லை. அதே நேரத்தில் தோல்வியை ஒப்புக்கொண்டு வெற்றி பெற்றவர்களை பாராட்டுகிற பொழுது அங்கே அந்த சூழ்நிலை மாறிவிடுகிறது, மனநிலை மாறிவிடுகிறது, அந்த அணுகுமுறையில் பெரிய வெற்றி இருக்கிறது. பிறரை பாராட்டுவதிலே தியாகராஜ அவர்கள் அவ்வளவு ஒரு பெருந்தன்மையோடு கொஞ்சம் கூட மிச்சம் மீதி வைக்காமல் பாராட்டியிருக்கிறார். அவரால் பாராட்டு பெற்ற ஒருவர் மாப்போசி அவர்கள் என்பதை கேள்விப்படுகிற சிலம்பு செல்வர் அவர்கள் என்பதை கேள்விப்படுகிற பொழுது அந்த சம்பவத்தையும் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாடகப்பாணி அருணகிரி என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த காலத்திலே. அவர் இந்த செய்தியை, மிக நுணுக்கமான செய்தி, சரித்திர புத்தகங்களிலே வாழ்க்கை வரலாற்றிலே கூட அதிகமாக காண முடியாத இந்த செய்தியை அருணகிரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். மாப்போசி அவர்கள் அப்பொழுது மிக சிறுவராக இருந்த காலம். மாப்போசி அவர்களை தமிழக உலகம் மறக்க முடியாது. திருத்தணியை மீட்டு தந்த பெருமகன் அவர். அப்பேற்பட்ட மனிதர் ஒரு சிறுவராக இருந்த பொழுது ஆரணியிலே நெசவு பணிகளை தன்னுடைய சகோதரர் பரசுராமன் என்பவரோடு அவர் பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே தியாகராஜர் ஆரணிக்கு போகிறார். ஆரணிக்கு போய் இரு சிறுவர்கள் எவ்வளவு அழகாக தரியிலே எவ்வளவு அழகாக புடவையை நெய்கிறார்கள், வேட்டியை நெய்கிறார்கள், துண்டு நெய்கிறார்கள் என்று அந்த புடவையையும் அந்த நெய்யப்பட்ட துணிகளையும் வருடி தடவி கொடுத்து விட்டு, அதே போல் மாப்போசி அவர்களையும் அவருடைய சகோதரர் பரசுராமன் அவர்களையும் தலையை வருடி கொடுத்து விட்டு, என்னமா இவ்வளவு இளம் வயதிலே ஒரு நெசவு தொழில் குடும்பத்திலே பிறக்காத நீங்கள் இவ்வளவு துல்லியமாக எவ்வளவு நேர்த்தியாக இவ்வளவு இளம் வயதிலே நீங்கள் நெசவு செய்கிறீர்கள் என்று தட்டி கொடுத்துருக்கிறார். அவையெல்லாம் ஒரு ஊக்க டானிக்குகளாக அமைந்து பின்னாளிலே மாப்போசி அவர்கள் பொது வாழ்விலே ஒளிவிட காரணத்திற்கு தியாகராஜ அவர்களையும் ஒரு மையமாக சொல்லலாமோ என்று கூட நமக்கு தோன்றுகிறது. நல்லவற்றை தட்டி கொடுக்கிற மனோபாவம் எப்படி தியாகராஜர் அவர்களுக்கு இருந்ததோ அதே போல் அநீதிகளை தட்டி கேட்கிற துணிவும் அவருக்கு இருந்தது. தான் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, அநீதி என்று ஒன்று நிகழ்ந்து விட்டால் அது யாராக இருந்தாலும் கேள்விக்குரியவர்கள் தான் அவர்கள் என்பதிலே ஒரு இருவேறு கருத்து இல்லாமல் அவர் இருந்திருக்கிறார். மேல்மட்ட சமூகத்தினரை பொறுத்தளவில், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்கிறோம், அந்த சமூகத்தினரை பொறுத்தளவில் இவரை இரண்டு பார்வைகளால் பார்த்திருக்கிறார்கள். ஒன்று வெறுப்போடு பார்த்திருக்கிறார்கள். காரணம், இப்படி ஒரு மனிதர், இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாரே, உயர்ந்து கொண்டிருக்கிறாரே. இரண்டாவது உணர்வு என்னவென்றால் அதுக்கு நேர் மாறானது, அச்சப்பட்டிருக்கிறார்கள். தியாகராஜர் அவர்களை பார்த்து ஒரு உயர்ந்த சமூகமெல்லாம் அச்சப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் மிகச் சரியாக நடந்ததாலாம். அவரே தவறு இழைப்பவராக இருந்திருந்தால் அவரை பற்றி அவருடைய பலவீனங்களை பயன்படுத்தி அவரை ஒருவேளை ஒரு மூலையிலே வைத்திருப்பார்கள். ஆனால் அவரை அசைக்க முடியாத நபராக இருந்ததனுடைய காரணமே அவரிடத்தில் நேர்மை இருந்தது, உண்மை இருந்தது, துணிவு இருந்தது, எதை ஒன்றையும் தட்டி கேட்கிற ஒரு திராணி அவரிடத்தில் இருந்தது. தியாகராஜர் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் நிறைய எதிர்ப்புகளை சமாளித்திருக்கிறார், சந்தித்திருக்கிறார். எதிர்ப்புகளை அவர் கையாண்ட விதம் மிக அருமையாக இருந்திருக்கிறது. பொதுவாக எதிர்ப்பவர்கள் கண்டு ஓடி ஒளிபவர்களைத்தான் உலகிலே பார்க்கிறோம், பதுங்குகிறவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மத்தியிலே எதிர்ப்புகளை தனக்கு இடப்பட்ட மாலைகளாக கருதியவர் தியாகராஜ் அவர்கள். அதே வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார், எதிர்ப்புகள் எனக்கு இடப்பட்ட மாலைகள், எதிர்ப்புகள் தான் என்னை இவ்வளவு வளர்த்திருக்கின்றன, எதிர்ப்புகள் மத்தியிலே வளர்வது தான் பெரிய சாதனை, எதிர்ப்புகள் இல்லாமல் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது என்று கேட்கிறார். எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு தியாகராஜ் அவருடைய கண்ணோட்டங்கள் நிச்சயமாக கண்திறக்கிற கண்ணோட்டங்களாக இருக்கின்றன. தென்னிந்திய வர்த்தக சபையை உருவாக்கிய பெருமை யாருக்கு தெரியுமா? தியாகராஜரை தவிர வேறு யாருக்கு? இவர் தான் தென்னிந்திய வர்த்தக சபையை உருவாக்கியிருக்கிறார். ஆங்கிலேயருடைய கடுமையான ஆதிக்கத்தின் நடுவே இவர் அந்த சபையை உருவாக்கிய பிறகு இவர் ஆங்கிலேயர்களால் வெறுக்கப்படுகிற நபராக ஆக்கப்பட்டார். என்று சொன்னால் அவர்கள் அந்நிய பொருள்களை மட்டுமே இங்கே கொண்டு வந்து இறக்கி கொண்டிருந்த காலத்தில் இங்கிருந்து பொருள்கள் புறப்பட வேண்டும் என்று தென்னிந்திய வர்த்தக சபையை உருவாக்கி ஒரு வலுவான ஒரு வர்த்தக சபையை உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு.
அது மட்டுமல்ல, இந்த சபையை உருவாக்கியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஒன்றை சந்தித்தார். எந்த வகையில் என்றால், இவரை எம்எல்சியாக ஆக்குவதற்கு, அதாவது மேல் சபை உறுப்பினராக ஆக்குவதற்கு முயற்சி நடந்த பொழுது, இதை கருத்தில் கொண்டு இவரை உள்ளே வரவிடாமல் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் கால ஓட்டத்தில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் முக்கியம். வெள்ளையர்களையெல்லாம் சமாதானப்படுத்தி அவருடைய அன்புக்குரியவர்களாக ஆக்கி அவருடைய ஆதரவை பெறுகிற ஒரு பின்னால் நல்ல சூழ்நிலையையும் தியாகராஜர் உருவாக்கியிருக்கிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு எதிர்ப்பை சந்தித்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற உணர்வை பெறாமல், அவருடைய மனத்தை மாற்ற வேண்டும், அவர்களுக்கு அணுக்கமானவர்களாக என்னால் மாற முடியும், ஆக முடியும் என்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கையை அணுகியிருக்கிறார். அடுத்த செய்தி நான் சொல்லப்போகிற செய்தி ஒரு மிக முக்கியமான செய்தி. தொழில் முனைவோரை பற்றி இன்றைக்கு நாம் அதிகமாக பேசுகிறோம், நிறைய கூட்டங்கள் நடக்கின்றன, அமைப்புகள்லாம் இருக்கின்றன. ஆனால் தொழில் முனைவோர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அந்த காலத்திலேயே, பிரிட்டிஷார் காலத்திலேயே கொண்டு வந்த பெருமை தியாகராஜர் அவர்களுக்குத்தான் உண்டு. இவருடைய சிறப்பான தன்மைகளாக என்ன சொல்லலாம் என்று சொன்னால், சொன்ன சொல்லை காப்பாற்றுவதிலே அப்படி உறுதியாக இருப்பாராம். ஒருவருக்கு நான் இந்த மாதிரி செய்கிறேன் என்று உறுதி கொடுப்பாராம். ஆனால் அவரை பற்றி பின்னாலே அவர் ஒரு சரியில்லாத நபர் என்று அவர் கேள்விப்படுகிற பொழுது எல்லோரும் சொல்வார்களாம், அவருக்காக போய் உதவுகிறீர்கள், ஏன் நீங்கள் இந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது என்று கேட்கிற பொழுது சொல்வாராம், இல்லை இல்லை, அவர் எப்படிப்பட்டவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருக்கு நான் உதவுகிறேன் என்று வார்த்தை கொடுத்து விட்டேன், அந்த வார்த்தையை நான் காப்பாற்றுவதிலே நான் மிக குறிப்பாக இருக்கிறேன் என்றெல்லாம் அவர் சரியாக இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் இந்தியன் பேட்ரியாட் என்று ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகையில் ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. அந்த பத்திரிகையை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். அந்த காலத்திலேயே அந்த வழக்கிற்காக 2000 ரூபாய் செலவழித்திருக்கிறார். ஒரு பவுன் ஒரு தங்க காசு 6 ரூபாய் விற்ற காலத்திலே 2000 ரூபாய் ஒரு வழக்கிற்காக, பொதுநலனுக்காக புதுநல வழக்கு போட்டிருக்கிறார். அவர்களை ஒரு பத்திரிகை எதிர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த துணிவை என்னவென்று சொல்வது. தியாகராஜர் அவர்களை பற்றி சொல்லப்படுகிற ஒரே குறை என்னவென்றால், ஒரு பழமைவாதியாக இருக்கிறார், ஒரு நவீனங்களை ஏற்காதவராக இருக்கிறார், பிற்போக்கு சிந்தனைகளை கொண்டவராக இருக்கிறார் என்று. ஆனால் அதற்கு உதாரணமாக திருமண சீர்திருத்த சட்ட முன்வரை வந்தபொழுது, இது என் வீட்டு துடப்பக்கட்டைக்கு சமம் என்று கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் பழைய சம்பிரதாயங்களை மதிக்கிறேன், என்னுடைய பண்பாடுகளை மதிக்கிறேன், எனவே நவீனங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதற்கும் தன்னுடைய நிலைப்பாட்டிற்கு விளக்கம் தந்திருக்கிறார். தியாகராஜருடைய வாழ்க்கை எண்ணற்ற செய்திகளை நமக்கு தருவதாக நான் நம்புகிறேன். உன்னித்து பார்த்தால் மேலும் மேலும் புரிய வரும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம்.